ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம். ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அப்ராக்சிமேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி, பேசிக் கான்செப்ட், அதை பேஸ் பண்ண ஷார்ட்கட் இதான் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம் அப்படின்னாலே ஜாமெண்ட்ரியை நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியோட பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சர்க்கிள். நம்ம எல்லாருக்குமே இந்த சர்க்கிள் அப்படின்னாலே இது வந்து 360 டிகிரி அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல் பாதி எவ்வளவு இருக்கும், ஓவராலாக 360 அப்படின்னா அந்த மேல் பாதி அப்படிங்கிறது 180 டிகிரியாக வந்து இருக்கும். ஓகே, அப்போது ஒரு லைன் மேலே நம்ம ஒரு ஆங்கிள் வரைதோம் அப்படின்னா இது வந்து 180 டிகிரி. அந்த லைன் வந்து எப்படியானாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இல்லை இந்த மாதிரி கிராஸாக இருக்குது, நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் சரி அதோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 180 வந்து இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஓவராலாக 360. இதில் நம்ம வந்து ஒரு லைன் மேலே இருக்கக்கூடிய பாதி ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா 180. அப்போ நம்ம இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது அதில் பாதி 90 டிகிரி, நம்ம வந்து ரைட் ஆங்கிள் அப்படிமோ. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது, இந்த லைனை வந்து இன்னொரு லைன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் இதோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோவா இருக்கும். ஒரு லைன் மேலே ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னாலே 180 தான் ஓவராலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆங்கிள் மட்டும் 30 அப்படிங்க மாதிரி இருக்குது. ஸோ இது 30 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னா 180. இதில் வந்து இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளோ அப்படின்னா இது வந்து மிச்சம் இருக்காது, 180 நம்ம 30 கழிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து 150. ஸோ அப்போ வந்து இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 150, இதில் இது வந்து 30 அப்படின்னா இது வந்து 150. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும், இப்போ இந்த ஆங்கிள் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய இந்த ஓவரால் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் 180 அப்படின்னு. இப்போ இது நம்ம வந்து 150 கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ இது மிச்சம் இருக்கக்கூடியது. 180 150 போச்சு அப்படின்னா மிச்சம் 30 அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதில் இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது, இது வந்து 30 போயிட்டு நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னாலே 180 தெரியும். இது 30 போயிட்டு அப்படின்னா இது எவ்வளவு, இது வந்து 150 அப்படி தானே. ஸோ நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து 180 தெரியும், இங்கே 30 கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக மிச்சம் 150 தான் இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இது வந்து 25, அப்போ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, இதுவோ இதுவோ இதுவோ. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம இப்போ வந்து இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 150. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 30, இங்கே 150. என்றைக்குமே இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 150 அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 150 தான் இருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்வேஸ் ஈக்குவல், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை கொடுத்துட்டு கூட இது வந்து கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கூட வந்து கேட்பாங்க. ஸோ இது 30 அப்படின்னா இது 30, இப்போ இது 25 அப்படின்னா இந்த ஆப்போசிட்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 25 தான் இருக்கும். ஓகே, அப்போ இது என்னவாக இருக்கும், நமக்கு இந்த ஓவரால் லைன் அப்படிங்கிறது 180 தெரியும், அப்போ இது 25 அப்படின்னா இது வந்து மிச்சம், 180 25 கழிச்சிங்க அப்படின்னா 155. ஸோ இது நம்ம வந்து இது பார்த்தோம் அப்படின்னா 155. ஓகே, அப்போ இது இதுக்கு ஆப்போசிட்டு, அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே 155 தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ நம்ம ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா அக்யூட் அப்டியூஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ வந்து ஒரு சில பேருக்கு மறந்துருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுவோம். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து அப்போ 90 தான். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 இருக்குது. நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ 90 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பெருசாக இருக்குது, 90 விட பெருசாக இருக்குது, 120 இருக்குது. அப்போ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். கரெக்டாக 90 இருந்தது அப்புறம் நம்ம வந்து ரைட் ஆங்கிள் அப்படிமோ. ஓகே, ஸோ வந்து அப்போ 90 விட கம்மியாக இருக்க தான் பார்த்தோம் அப்புறம் நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் எப்படி ஞாபகம். ஸோ வந்து அப்போ 90 விட குட்டியாக இருக்குது. ஸோ குட்டியாக இருக்குது, ஸோ க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம். குட்டி க்யூட்டு, ஸோ குட்டியாக இருந்தால் க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க. அப்டியூஸ், ஸோ வந்து பெருசாக இருக்குது. இதை பார்க்கும்போது வந்து அப்டியூஸ் ஒபிசிட்டி, ஸோ அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கு. அப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா அப்டியூஸ். நீங்கள் வந்து சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அக்யூட் அப்டியூஸ். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ரெண்டு ஆங்கிள் இருக்குது, அந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும் போது 90 வந்து அப்படின்னா அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிம்பாங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு ஆங்கிளை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஏதோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும் போது 180 வந்து அப்படின்னா அதான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு லைன் இருக்கு, இதுக்கு பேரலலாக இன்னொரு லைன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேரலல் அப்படின்னா இப்போ இந்த லைனுக்கு ஈக்குவல் இன்னொரு லைன், இது வந்து பேரலல். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுக்கு 90 degrees மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு பேர், இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ பேரலல் அப்படின்னா அதே மாதிரி சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து பேரலல் அப்படிமோ. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா செங்குத்தா. ஸோ இதுக்கு இப்போ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இப்படி, இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செங்குத்தாக இருந்தது அப்படின்னா பெர்பெண்டிகுலர், இதே மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து பேரலல் அப்படிமோ. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா பேரலலாக இருக்குது. இதை இன்னொரு லைன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதில் எங்கெல்லாம் ஆங்கிள் வரும், இங்கே இங்கே, ஸோ இங்கே இங்கே, அதே மாதிரி இங்கேயும் வரும். மொத்தம் 8 இடத்துல ஆங்கிள் வரும். இப்போ வந்து எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து மிச்சம் எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது 30 அப்படின்னா இது என்னவாக இருக்கும், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு லைன் அப்படின்னாலே அதில் வந்து 180 தான் இருக்கும். அப்போ இது 30 அப்படின்னா இது வந்து மிச்சம் 150. ஓகே, இங்கே என்ன வரும், ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 30 தான், 150 அப்படின்னா 150 தான். ஓகே, ஸோ இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கக்கூடிய லைனை தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு லைன் வந்து நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அதே சேம் லைன் தான் இங்கேயும் இன்டர்செக்ட் பண்ணுது, இங்கேயும் பண்ணுது. அப்போ இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே 30 தான். ஸோ 30 இருந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே 30, 150 இருந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே 150. ஸோ இங்கே 30 இருந்தது அப்படின்னா இங்கேயும் 30, இங்கே 150 இருந்தது அப்படின்னா இங்கேயும் 150. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டியும் கேட்பாங்க, சம்மும் கேட்பாங்க. நம்ம வந்து ரெண்டுமே இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு லைன் இருக்கு, எங்கெல்லாம் ஆங்கிள் வரும், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும். ஸோ இது 1, 2, 3, 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 5, 6, 7, 8. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆங்கிள் வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1, 3 ஈக்குவலாக இருக்கும். அதே இந்த 1 இந்த 3 ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 இந்த 4 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 6 இந்த 8 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த 5 இந்த 7 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது வந்து வெர்டிக்கல் தானே, வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்
ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இதே இதில் இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ இது வந்து 4, இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 5. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டாக வந்து இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 இங்கே இருக்குது, 5 வந்து இங்கே இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டாக, ஸோ இதுக்கு ஆப்போசிட் பிளேஸில் இருக்குது. நான் இதே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மாற்றி வரைஞ்சி காமிக்கேன். ஸோ இந்த ரெண்டு பேரலைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து இன்டர்செக்ட் பண்ணக்கூடியது இங்கே இருக்குது. இப்போ 4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 5 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 4 5 பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டாக இந்த பிளேஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 இருக்குது, அப்படிதானா? ஸோ 4 5 3 6. ஸோ இந்த 4 5 3 6 பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிளாக இருக்குது. இந்த அல்டர்னேட் ஆங்கிளும் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது என்னவோ அதான் பார்த்தோம் அப்படின்னா இது இருக்கும். நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், இது 30 இருந்துச்சு, இது 150 இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 150, இது வந்து 30 இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு 30 இருந்தது, இது 150 இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த நமக்கு இந்த 4 5 பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிள், இதுவும் 30 தான் இருக்குது, இதுவும் 30 தான் இருக்குது. 3 6 பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிள். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 150 150. அப்போ இந்த அல்டர்னேட் ஆங்கிளும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள், இந்த 1 3 2 4 6 8 5 7 வந்து வெர்டிக்கல் ஆப்போசிட். ஸோ இந்த 3 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே 6 4 5, இந்த 3 6 4 5 இது பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிள். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் டைம் இந்த வீடியோ முடிஞ்சோம்னா நீங்களாக ஒன் டைம் வந்து வரைஞ்சி பாருங்கள். நீங்களாக வந்து ஒரு ஆங்கிள் அமௌண்ட் 20 எடுத்து பாருங்கள், ஒன்று அமௌண்ட் 15 எடுத்து பாருங்கள், வச்சுட்டு மற்றெல்லாம் வச்சு இதெல்லாம் ஈக்குவலாக வருது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் நீங்களே எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து அப்ளை சொன்னோம் இங்கே எப்படி இருக்கோ அதே சேம் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இந்த 1 6 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், 1 6 ஈக்குவலாக இருக்கும், 2 5 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் 4 7 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், 3 8 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே சேம் கரஸ்பாண்டிங்காக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருக்கோம், வெர்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்டர்னேட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும், கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆங்கிளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இந்த சம்மளை பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிசிஆர் இன் த ஃபாலோயிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் இதான் கேட்டிருக்காங்க, இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா 60 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டிலாம் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 60 அப்படின்னா இதுவும் 60 தான். அடுத்து என்ன பார்த்தோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படிங்கிறது எப்பவும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதே சேம் வந்து இங்கே. அப்போ இந்த இடம் இங்கே வந்து 60 அப்படின்னா இங்கே சேம் இங்கே வந்து அதே பிளேஸ் தான் இதுவும். அப்போ இதுவும் 60 தான். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 60. சிம்பிள். சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ இது வந்து 60, அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா 180 இருக்கும். அப்போ இது வந்து 120. ஸோ வந்து இது வந்து 120 அப்படின்னா இது வந்து 60. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒன்றொன்றாவும் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்போசிட்டில் எப்போதுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இதே மாதிரி இங்கே என்ன இருக்குது நமக்கு இதான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிசிஆர் அப்படிங்கிறது 60. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ வந்து நமக்கு ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு சில விஷயங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி, ஒரு சில ஷார்ட்கட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் அடுத்தடுத்த பார்ட் வந்து கன்யூஸாக வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி தவிர மற்றதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து ரேஷியோ, ப்ராஃபிட் லாஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்,
டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஒரு 17 வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த 17 வீடியோ உங்களுக்கு பேசிக் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இப்போ ஜாமெட்ரியும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னு அடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.